அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலைக்கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். சூழ்நிலை சரியில்லை என்றால் ஜாதகம் பார்க்க வருவார்கள். ஆனால் தகப்பனார் தனது மகனின் ஜாதகத்தை நம்மிடம் பார்க்க வந்தார். ஜாதகர் பிறந்த தேதி 21/11/2002, அதிகாலை 5 மணி அளவில் பிறந்துள்ளார். கிரக அமைப்புகள், ஜாதகருடைய பிறப்பில் கிரக அமைப்புகள்: துலாத்தில் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியன் புதன் கேதுவும், ரிஷபத்தில் சந்திரன் ராகுவும், மிதுனத்தில் சனி பகவானும், கடகத்தில் குருவும் கிரக அமைப்புகள் அமைந்துள்ளன. அவருடைய வயது 20 வயது. 20 வயது ஜாதகருக்கு படிப்பு சம்பந்தமான கேள்விதான் வர வேண்டும். ஆனால் இங்கே ஏஎல்பி எனும் அக்ஷய லக்னம் 3ஆம் பாவமான முயற்சி ஸ்தானத்தில் செல்கிறது. துலாம் விருச்சகம் தனுசு லக்னமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் கடகத்தில் அமர்ந்துள்ளார். இந்த லக்ன புள்ளிநாதன் லக்னத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சுக்கிரன் 6-11 6ஆம் இடம் 11ஆம் இடம் அதிபதியாகிய சுக்கிரன் ஜாதகரை இயக்குகிறார். இவரது தனுசு லக்னம் எப்பொழுது ஆரம்பித்ததோ அப்பொழுது முதல் இன்று வரை ஜாதகருக்கு ஜாதகர் பிரச்சனை செய்கிறார் என்று பார்த்தவுடன் கூறினோம். 6 வருடமாக ஜாதகரின் 14 வயது முதல் இன்று வரை ஒரு பிடிவாத குணத்தோடு ஜாதகர் இருப்பார் என்று பலன் எடுத்துரைத்தோம். ஆம், அப்படித்தான் இருக்கிறார் அவர் என்று தகப்பனார் ஒப்புக்கொண்டார். அத்துடன் அல்லாமல் 2ஆம் அதிபதி 7இல் அமர்ந்ததால் நண்பர்கள் மூலமாக படிப்பில் தடை ஏற்பட ஜாதகருக்கு இன்று வரை படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் நாட்டம் ஏற்படவில்லை. ஆனால் 3ஆம் அதிபதியாகிய முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்ததால் தொலைத்தொடர்பு மூலமாக நண்பர்களுடன் மற்றவர்களுடன் பேசி கொண்டிருப்பதில் விருப்பத்தை அதிகமாக தெரிவிக்கிறார். அத்துடன் அல்லாமல் இப்பொழுது சில விரயங்களை செய்ய இவரது 9ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் ஜாதகருக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருப்பதால் தகப்பனார் மூலமாகவே ஜாதகர் விரயத்தை செய்கிறார். என்ன விரயமெனில், தொலைத்தொடர்பு சாதனம் குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் மதிப்புள்ள தொலைபேசிகள் வேண்டுமென பிடிவாதமாக கேட்டு வாங்கி இவருடைய தகப்பனாருக்கு விரயத்தை பண்ணுகிறார். ஜாதகர் இப்படி செய்ய என்ன காரணம் என்று நம்மிடம் பார்க்க வந்ததில் அவர்களுக்கு தேதி வாரியாக இந்த விஷயம் இப்படி நடக்கும் என்று பலன் கொடுக்க ஏஎல்பி எனும் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறை நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அவர்களுக்கும் இந்த ஜோதிட முறையை உணர்த்தி உனது மகனின் லக்னம் இப்பொழுது இந்த லக்னமாக இருப்பதால் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார், இது மாறிய பிறகு சிறிது சிறிதாக எல்லா விஷயங்களும் மாறும் என்று அவருக்கு பலன் கொடுக்க மிகவும் திருப்தியான முறையில் நம்மிடம் நன்றி சொல்லி விடைபெற்றார். இந்த முறையை உலகிற்கு உணர்த்திய ஐயா குருஜிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.